நம்ம சேனலில் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சஸ்கிரைப் பட்டன ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோ போகலாம் சங்கரி இந்த தடவையே அது ரேணுகாவையும் மாப்பிள்ளையையும் தீபாவளிக்கு கண்டிப்பாக வர சொல்லு நானும் மாப்பிள்ளைக்கு தனியாக ஃபோன் பேசி சொல்கிறேன் நான் சொல்வதை விட நீங்களும் என்னோட வந்து நேரில் அவங்கள அழித்தா நன்னா இருக்குமேன்னு பார்த்தேன் இதோ பார் சங்கரி அரையாண்டு கணக்கு முடிக்கிற நேரம் பேங்க்கில் ரொம்ப டைட் ஒர்க்கு எனக்கு அதனால தான் நீ மட்டும் போ வான்னு சொல்கிறேன் நாம் என்ன தான் சொன்னாலும் வற்புறுத்தி அழைச்சாலும் உங்கள் மாப்பிள்ள கேட்கவா போகிறார் இதோட எத்தனை தடவை தான் கூப்பிட்ருப்போம் நேர்லேயும் போய் பல முறை கூப்பிட்டோம் இந்த அஞ்சு வருஷத்தில் எந்த பண்டிகைக்காவது அவங்க எட்டி பார்த்துருக்காங்களா ரேணுகாவை தனியாக கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேளுங்க மாப்பிள்ளை மனசில் எதையாவது நினச்சிக்கிட்டு இருந்தார்னா சொல்ல சொல்லி சொல்ல சொல்ல சொல்லு சங்கரி அவங்களுக்கு என்ன கோபம்னு கேட்டுடு ஒன்றுமே புரியலையே அவங்க வர்றது ஒரு புறம் இருக்கட்டும் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பதில் சொல்லியே மாலில் ரேணுகாவும் மாப்பிள்ளையும் ஏன் வர்றதே இல்லைன்னு கேட்குறாங்களா அப்படி கேட்டால் தான் பரவாயில்லையே என்ன சங்கரி பொண்ணுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சு அஞ்சு ஆறு வருஷம் ஆக போகுது பேரம் பேத்தின்னு எதையுமே காணுமே டாக்டர்கிட்ட போய் குறை யாருக்கிட்ட இருக்குன்னு இன்னும் தெரிஞ்சுக்கலையான்னு வக்கீலாத்து மாமி கேட்குறா சற்றே துணக்கிற மான நரசிம்மன் குழப்பம் மேலிட என்ன பேசுவது என்று தெரியாமல் மௌனமாக இருக்க ரேணுகாவின் தங்கை பானு அப்பா நீ இல்லாமல் அம்மா மட்டும் போய் கூப்பிட்டா அக்காவும் அத்திம்பேரும் ஏதாவது நினச்சிக்க போகிறாங்க இந்த தடவை நான் ரேணுவிடம் பேசி பார்க்குறேன் பேங்க் வேலை முடிஞ்சதும் அம்மாவும் நீயும் போய் நேரில் கூப்பிட்டு வாங்களேன் என்றாள் பானு சொல்கிறதும் சரிதான் சங்கரி இப்போ எதுக்கு நீ தனியாக போகணும் பானு ரேணுவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்புறமா நான் போகலாம் என்றார் நரசிம்மன் அன்று மாலையே பானு ஃபோனில் ரேணுவை தொடர்பு கொண்டாள் என்ன ரேணு எப்படி இருக்க நீயும் அத்தின் பேரும் இந்த வருஷமாவது நீங்கள் ரெண்டு பேரும் தீபாவளிக்கு வருவீங்களா அம்மா அங்கே வர்றதா இருந்தது திடீர்னு அப்பாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணும்படி ஆயிடுத்து அதனால தான் நான் பேசுகிறேன் பானு இப்படி சொன்னதும் ரேணு பதட்டமானால் என்ன சொல்கிற பானு அப்பாவுக்கு என்னாச்சு என்று கேட்க முதலில் நீ உடனே புறப்பட்டு வா அப்பாவையும் பார்த்துட்டு தீபாவளியும் முடிச்சுட்டு போகலாம் நேரில் வந்து எல்லாவற்றையும் பேசிக்கலாம் என்று கூறி முடித்தாள் பானு மறுநாள் மாலை ஐந்து மணி அளவில் ரேணுவும் சேகரும் ஆட்டோவில் வந்து இறங்கியதும் சங்கரிக்கு வியப்பும் மகிழ்ச்சியும் ஒரு சேர தோன்றின வாங்க மாப்பிள்ள உங்களுக்கும் ரேணுவுக்கும் இப்போ தான் வழி தெரிஞ்சுதா என்றதும் அப்பா எப்படி இருக்கிறாரம்மா அப்பாவுக்கு என்ன உடம்புக்கு என கேட்டால் ரேணு அவர்கள் பேசி போதே நரசிம்மன் உள்ளே நுழைந்தவாறே வாங்க மாப்பிள்ள வாமா ரேனோ என்று அழைத்ததும் ரேணு அப்பாவை வையப்படும் நோக்கி என்னப்பா உங்களுக்கு பானு ஃபோனில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செஞ்சுருக்கிறதா சொன்னான் என்று கேட்க பேங்க்கில் வேலை டைட்டுமா சரியாக சாப்பிடாமல் தூங்காமல் ஒரே டென்ஷன் லைட்டாக ஜுரம் அதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் பானு உனக்கும் ஃபோன் பண்ணி தீபாவளிக்கும் உங்களை அழைப்பதா சொன்னான் நாங்கள் ரெண்டு பேரும் இன்னும் ரெண்டு நாளில் நேரில் வந்து கூப்பிட்றதா இருந்தோம் அம்மா கிளம்பிட்டு தான் இருந்தா எனக்கு ஜுரங்கிறதும் பிரயாணத்தை கேன்சல் செஞ்சிட்டா என்றார் நரசிம்மன் ரேணு பானுவை நோக்கி முறைக்க பானு புகை புன்னகைத்தவாறே எத்தனை வருஷம் ஆச்சு நாங்கள்லாம் உங்களை பார்த்து அப்பாவுக்கு விசேஷம் ஒன்றும் இல்லைன்னா சொ சொல்லியிருந்தால் நீ வந்திருப்பியா அதனால தான் விவரமாக எதுவும் சொல்லலை என்றவள் யூ 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 என விளையாட்டாக கையை ஓங்கியவரே அவளை நோக்கி ஓடிய ரேணு திடீரென மயங்கி கீழே சாய்ந்தாள் உடனே வீடு அல்லோகலப்பட்ட ராஜசேகர் பயப்படாதீங்க நீங்க யாரும் ரேணு கொஞ்ச நாட்களாக இப்படித்தான் அடிக்கடி மயக்கம் வரும் என்றாள் ரேணுவின் மற்றொரு தங்கையான வசந்தி உடனே ஓடிச்சென்று இருந்த லேடி டாக்டரை கையோடு அழைத்து வர ரேணுவை பரிசோதித்த டாக்டர் மிஸ்டர் நரசிம்மன் நீங்க தாத்தாவை போறீங்க ரேணு இருக்கா என்றால் பானுவும் வசந்தியும் ராஜசேகர் கைகளை பிடித்து கங்கிராட்ஸ் பேர் என வாழ்த்த நரசிம்மன் அவர் மனைவி சங்கரி கண்களில் ஆனந்த கண்ணீர் மகிழ்ச்சியில் அவர்களுக்கு பேச நான் எழவில்லை அவர்கள் மனதை அரித்து கொண்டிருந்த சந்தேக குழப்பங்களில் ஒன்று தேர்ந்து நிம்மதியடைந்தனர் நிதானமாக மாப்பிள்ளை ராஜசேகரை நோக்கி என்ன மாப்பிள்ள தலை தீபாவளிக்கு வந்துட்டு போனதோடு சரி அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் எங்களை எல்லாம் பார்க்கணும்னு தோணுதா என்ன மாப்பிள்ள இப்படி இருந்துட்டீங்க எங்கள் மேலே ஏதாவது கோபமா என்று கேட்க ராஜசேகர் அமைதியாக சொன்னார் மாமா நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை உங்கள் நிலமையை புரிஞ்சுக்கிட்டு தான் இப்படி நடந்துக்கிட்டேன் ரேணு கல்யாணத்தை நடத்த ரொம்ப சிரமப்பட்டீங்க இன்னும் ரெண்டு பெண்கள் கல்யாணத்துக்கு இருக்கிற மேற்கொண்டு உங்களுக்கு செலவு வைக்கக்கூடாதுன்னு தான் ரேணுவும் நானும் பேசி முடிவெடுத்து எங்களோட வரவை நாங்கள் தவிர்த்துக்கிட்டோம் நாங்கள் வந்தால் அவங்களுக்கு செலவு தானே மாப்பிள்ளையை நல்லா கவனிக்கணும்னு நினைப்பீங்க கடன் வாங்கி செலவு செய்வீங்க கல்யாணம் பண்ண கையோட வளைகாப்பு சீமந்தம் பிரசவம் ஆயிஷ்வமோன்னு உங்களுக்கு செலவு வைக்க வேண்டாம்னு தான் எங்களை நாங்களே கட்டுப்படுத்திக்கிட்டோம் ஆறு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் முத முறையாக ரேணுக்கா தாய்மை அடைஞ்சிருக்கா இந்த ஆறு வருஷத்தில் பானும் வசந்தியும் வேலைக்கு போய் சம்பாதித்து கொண்டு வந்த பணம் உங்கள் வருமானத்தில் எல்லாமே அவங்களோட திருமணத்துக்கு பயன்படும் இல்லையா நாங்கள் வந்து உடனே தாய்மை அடைஞ்சிருந்தா பானு வசந்தியோட கல்யாணத்துக்கு நீங்க சேமித்திருக்க முடியுமா ராஜசேகர் பேச பேச அவர்களின் மற்றொரு சந்தேகமும் தவிடுபுடியாக்கி கொண்டிருந்தது ஏதோ தெய்வத்தை பார்ப்பது போல தங்கள் மாப்பிள்ளையை மெய்மறந்து பார்த்து கொண்டு நின்றனர் நரசிம்மன் சங்கதி தம்பதியினர் மாப்பிள்ளை அமைவதெல்லாம் கூட இறைவன் கொடுத்த வரம் என அவர்கள் மனதில் தோன்ற ராஜசேகரின் கைகளை பிடித்தவரை கண்களில் நீர் மல்க நீங்கள் எங்களுக்கு மூத்த மாப்பிள்ளை மட்டுமில்ல மூத்த மாப்பிள்ளையும் கூட முத்தான மாப்பிள்ளையும் கூட என்று நரசிம்மார் சொன்னார் இது ஒரு அருமையான பதிவு தான் அதாவது திருமணமான உடனே வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் கருத்தறிக்கிறது அதுக்கப்புறம் சீமந்தம் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் செலவு இது எல்லாத்தையும் பெண்கள் வீட்டில் தான் பார்ப்பாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட அந்த மாப்பிள்ளை அஞ்சு வருஷம் தன்னுடைய மாமனார் குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனால் செலவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய குழந்தை பிறப்பை கூட தள்ளி வச்சுருக்காங்க அந்த அஞ்சு வருஷத்தில் அடுத்த பிள்ளைங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணணும் அவங்க சேமித்து வைக்கணும் அப்படின்றதுக்காக இது உண்மையிலுமே ஒரு குடும்ப அருமையான ஸ்டோரி தான் இந்த வீடியோ லைக் சங்கரி இந்த தடவையாவது ரேணுகாவையும் மாப்பிள்ளையையும் தீபாவளிக்கு கண்டிப்பா போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்